சிறுகதை ஒரு கைதியின் மனு எழுத்து சுமி கரு பன்னீர்செல்வம். நாட்டின் பெரிய சிறைச்சாலைகளில் ஒன்று. சட்டத்திற்கு எதிராக குற்றம் புரிந்த பல்வேறு கைதிகளை தன்னுள் ஐக்கியப்படுத்தி வைத்து திருத்தி மீண்டும் சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்கும் மாபெரும் பணியினை ஆற்றிக் கொண்டிருக்கும் நிலையங்களில் ஒன்று. பொதுவாகவே சிறைச்சாலைகள் சாதாரண மக்களிடையே ஒருவித அச்ச உணர்வினை ஊட்டுவது மட்டுமின்றி காரணமின்றி தீண்டத்தகாத இடமாகவே கருதப்படுகிறது. பயங்கர கொலைக்காரர்களும் கொள்ளைக்காரர்களும் இருக்கும் அந்த இடத்தை நினைத்தாலே ஒரு சிலருக்கு வயிற்றில் புளியை கரைப்பதும் உண்மைதான். சிறைச்சாலையில் இருந்து தண்டனை காலம் முடிந்து விடுதலையாகி வெளியே வரும் எல்லா குற்றவாளிகளும் முழுமையாக திருந்தியவர்களாக வெளியே வருகிறார்களா, அல்லது சமுதாயத்தில் மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்களா? அங்கே அவர்கள் மீண்டும் வாழ்வதற்குரிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வழங்கப்படுகிறதா என்பதெல்லாம் வேறு விஷயங்கள். தண்டனை அனுபவித்து மீண்டும் சட்டத்திற்கு எதிராக செயல்படக்கூடாதென திருத்தி மறுபடியும் சமுதாயத்திற்கு அனுப்பி வீட்டுக்கும் சமுதாயத்திற்கும் நாட்டுக்கும் சிறந்த குடிமக்களாக வாழ வகை செய்யும் பணியினை நாட்டு சிறைச்சாலைகள் செய்து கொண்டிருக்கின்றன. இருள் இன்னும் போர்த்து கிடந்தது. அந்த அதிகாலை நேரத்திலும் அந்த வளாகத்தில் ஏராளமான மக்கள் இங்கும் அங்குமாக பரவியிருந்தனர். தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவதன் காரணமாக அவர்கள் வந்திருக்க வேண்டும். முதல் நாள் இரவே குடும்பம் குடும்பமாக பெண்களும் ஆண்களும் வயதான பெரியவர்களோடு குழந்தைகளுமாக அவர்கள் முகங்களில் அதிகமான கவலை தோய்ந்த கலவரங்கள் தெரிந்தன. அவர்கள் அனைவரும் அந்த சிறைச்சாலையில் அடைப்பட்டு கிடக்கும் குற்றவாளிகளின் சொந்த பந்தங்களாக இருக்க வேண்டும். சிறைச்சாலைகளின் இரும்பு கம்பிகளின் பின்னால் அடைப்பட்டு கிடக்கும் குற்றவாளிகளின் மீது என் எண்ணம் ஓடியது. குறிப்பாக இளைஞர்கள் எப்படி இந்த நரகத்தில் வாழ்கிறார்கள்? தங்களுடைய இளமை காலத்தை தாரை வார்த்து சுதந்திரமாக சுற்றித் திரிந்த காலத்தை இழந்து இப்படி நான்கு சுவற்றுக்குள் முடங்கி கிடக்கும் ஒரு வேள்வியை எப்படி ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று ஒரு பொறி நினைவை தாக்கியது. இரவு பகல் பாராமல் 24 மணி நேர உணவகங்களிலும் சினிமா தியேட்டர்களிலும் கேளிக்கை மையங்களிலும் விளையாட்டுக்கள் நண்பர்கள் என்று சுற்றித்திருந்த சுதந்திரங்களை தொலைக்க அவர்களுக்கு எப்படி மனம் வந்தது? உறவுகள் கைவிட்ட நிலையில் கெட்ட சகவாசங்களால் ஈர்க்கப்பட்டு கெட்ட வழிகளில் போய் திருட்டு போதைப்பொருள் குண்டர் கும்பல் சண்டைகள் என பல்வேறு குற்ற செயல்கள் காரணமாகவே அவர்கள் இங்க வந்து சேர்வதற்கு வழிவகுத்துள்ளன. எது எப்படியாக இருந்தாலும் சட்டத்தை மீறும் குற்றவாளிகள் சட்டத்தின் நீண்ட கரங்களில் இருந்து தப்பிக்கவே முடியாது என்பதே நிதர்சனம். அநேக குற்றவாளிகளின் மீதான ஆய்வு குற்ற செயல்களில் ஈடுபடுவது கூடா நட்பே முதன்மை காரணமாக காட்டப்படுகிறது. இந்த பாதகங்களை கொண்டு வரும் உறவுகள் மூலமாகவே தங்களின் ஆவேசங்களும் அளவுக்கு மீறிய கோபங்களுமே எல்லா குற்றங்களையும் செய்ய தூண்டியுள்ளன என்பதுதான் பொதுவான கருத்தாக எதிரொலிக்கிறது. ஒரு பத்திரிகையாளன் என்ற நிலையில் நான் சார்ந்திருந்த பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் ஒரு குற்றவாளியின் அனுபவங்களை தீபாவளிக்காக சிறப்பு இணைப்பாக கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதற்காக சிறைச்சாலையில் சிறைவாசம் அனுபவித்து வரும் ஒரு குற்றவாளியை சந்தித்து அவனது அனுபவங்களை பெறக்கூடிய சாத்தியங்களை பற்றி ஆய்வு செய்ய சொல்லியிருந்தார். சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதியை சந்தித்து அவனது அனுபவங்களை சேகரிக்க முடிவு செய்தபோது நினைவில் வந்து நின்றவன் என்னுடன் பல்கலைக்கழகத்தில் படித்த மூர்த்திதான். மூர்த்தி காஜாங் சிறைச்சாலையில் உயர் அதிகாரியாக பணியாற்றுகிறான். அவன் என்னை சந்திக்கும் போதெல்லாம் எங்களது பேச்சுக்கள் அங்கு இருக்கின்ற கைதிகளை பற்றியதாகவே அமையும். அந்த கைதிகள் குறித்து அவன் கூறும் செய்திகள் சில மிகவும் சுவாரஸ்யமாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். குறிப்பாக மூர்க்கத்தனமான சண்டைகள் வெட்டுக்குத்துகள்
போன்றவை மனதை பதற வைப்பதாக இருக்கும். நான் ஒரு சிறை கைதியை பார்க்க வேண்டும், அவனோடு ஒரு பேட்டி எடுக்க வேண்டும் என கேட்டபோது முதலில் அவன் மறுத்துவிட்டான். அதன் பிறகு இந்த பேட்டி மற்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்ற முக்கியமான நோக்கத்தை எடுத்து கூறிய பிறகே ஒருவாறு சம்மதித்தான். அதற்காக ஒரு கைதியை அவனே தேர்ந்தெடுத்து அதற்கு வேண்டிய விதிமுறைகளையும் செய்து கொடுத்து அந்த பேட்டியை ஏற்பாடு செய்திருந்தான். காலையில் 10 மணிக்கு பேட்டி. ஒரு சில சோதனைகளையும் வாய்மொழி விளக்கங்களையும் தர வேண்டியிருந்ததால் 3 மணி நேரத்திற்கு முன்பாகவே மூர்த்தி வர சொல்லியிருந்தார். மூர்த்தியை தொடர்பு கொண்டேன். ஹலோ மூர்த்தி, நான் வந்துட்டேன், வாசல் கிட்ட தான் இருக்கேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இயக்குநரை போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியே வரேன். ஓ, ஓகே மூர்த்தி. ஒரு 10-15 நிமிடங்கள் கழிந்தன. பிரதான வாசலில் இருந்து மூர்த்தி வெளிப்பட்டு என்னை நோக்கி நடந்து வந்தான். குட் மார்னிங் மூர்த்தி. ஆ, குட் மார்னிங் மூர்த்தி. எவ்ரிதிங் ஓகே? ஆ ஆ, ஓகே ஓகே சேகர். ஒரு முக்கியமான விஷயம், நீ பேட்டி எடுக்க போறவன் ஒரு கொலை குற்றவாளி, 20 ஆண்டுகள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது. கொஞ்சம் கூட பயப்படாதவன். அதனால அவன்கிட்ட நீ கேட்க போற கேள்விகளை ரொம்ப கவனமா, அவனுக்கு கோபம் வராத அளவுக்கு கேட்கணும். இல்லனா உனக்கு இந்த பேட்டி பயனில்லாம போயிடும். சரி மூர்த்தி, நான் பாத்துக்கிறேன். ஆ சரி, உன்னோட பேட்டியோட கேள்விகளைங்க, நான் மறுபடியும் ஒப்புதல் வாங்கணும். பேட்டிக்கான எல்லாவித விதிமுறைகளையும் முடிக்க 2 மணி நேரத்திற்கு மேலாகியது. சோதனைகள் முடிந்த பின்னர் காவலாளிகள் என்னை அழைத்து கொண்டு போய் ஒரு தனி அறையில் அமரச் செய்தனர். சிறிது நேரத்துக்கு பின் 2 காவலாளிகளுடன் கையில் விலங்குடன் நான் பேட்டி காணவிருந்த குற்றவாளியை அந்த அறைக்குள் அழைத்து வந்தனர். அந்த குற்றவாளியின் முகத்தை பார்த்தேன். அவன் கண்களில் ஒருவித கொடூரம். 6 அடி உயரத்தில் இருந்தான். பெரிய உடல். காவலாளிகள் இருவரும் அவன் பின்னால் நிற்க எனது பேட்டியை ஆரம்பித்தேன். வணக்கம், உங்க பேரு? என் பேரு நாகமுத்து. ஓ, நாகமுத்துங்களா? இல்ல, வெறும் நாகமுத்து இல்ல, வெட்டு நாகமுத்து. அதென்னங்க வெட்டு நாகமுத்து? அப்படி சொன்னாதாங்க நம்மள எல்லோருக்கும் தெரியும். அதுதான் நம்மளோட ஃபேமஸ் பேர். ஓ சரிங்க சரிங்க. நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? அதாவது என்ன குற்றம் செஞ்சுட்டு வந்தீங்க? ஏன் செஞ்சீங்கன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு முன்னால் நான் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆமாம், ஏன் இந்த பேட்டி எடுக்கிறீங்க, எதுக்காக? நான் அவனது முகத்தை பார்த்தேன். இல்லைங்க, உங்களை மாதிரி நம்மளோட இளைஞர்கள் சிறைச்சாலையில் ரொம்ப பேர் இருக்காங்க. அவர்களுக்கு உங்களோட இந்த பேட்டி ஒரு பாடமாக அமையணும். அவங்க குற்றமே செய்யக்கூடாதுன்னு ஒரு எண்ணமும் உறுதியும் ஏற்படணும். சிறைச்சாலை வாழ்க்கை எவ்வளவு மோசமானதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். அவனது முகம் மாறியது. அமைதியாக சிரித்து கொண்டான். மாறுவாங்களா? மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாங்க. இந்த இள வயசுல இங்க வந்து அடைஞ்சு கிடக்கிறது எவ்வளவு கொடுமைன்னு அவங்களுக்கும் புரியணும்ல, அப்போதான் தவறு செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கை போராட்டம் உங்களுக்கு புரியுதுங்க. என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, அம்மாவை பார்த்ததே இல்லை. நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அப்பாவும் என்னை படிக்க வைக்கல, அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு 16 வயசுலேயே வீட்டை விட்டு ஓடிட்டேன். கூட்டாளிங்க தான் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க கூட தான் இருந்தேன். எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போதான்
சின்ன வயசில் திருடு அப்புறம் போதைப் பொருள் விநியோகம்லாம் கற்றுக்கிட்டேன். எனக்கு வழிகாட்டெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் குண்டர் கும்பலாக சேர்ந்தேன். ஓ ஓ சரி, ஏன் உங்களுக்கு இதெல்லாம் செய்யும்போது பயம் ஏற்படலையா? பயமா? எனக்கா? முதல்ல கொஞ்சம் இருந்துச்சு, அப்புறம் பயன்றது என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. எப்படிங்க, நீங்கள் நம்ம சகோதரனாக இருக்கிறவங்களையே வெட்டவோ கொல்லவோ மனசு வந்துச்சு? என்னங்க நீங்கள், நாங்களாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. எவனுக்கும் பாவம் புண்ணியம் பார்த்துலாம் நிற்க மாட்டோம். இதுதான் எங்களுக்குள்ளே எழுதாத விதி. உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி தைரியம் வரும்? நான் நானாக இருக்க மாட்டேன், அதனால் இந்த பயமும் இல்லை. இதை நான் கேட்கணும், ஏன் நீங்கள் மற்றவங்களை போல ஒரு நல்லவனாக வாழ நினைக்கல? நினச்சாலும் முடியாதுங்க. ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போனால் போனது தாங்க. அவன் சமுதாயத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ம ஒதுக்கி வச்சுடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? எனக்குன்னு உள்ள வாழ்க்கைக்கு தான் நான் திரும்ப திரும்ப போகணும். அவங்க தான் எனக்கு உதவியாக இருந்தாங்க, இருப்பாங்க. நல்லவனா அவரதெல்லாம் நடக்காத விஷயங்க, அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. கூட்டாளிங்க கூட இருக்கிறதும் மது போதை அதுதான் இங்கே உலகம். நான் உண்மையில் ஆச்சரியப்பட்டேன். தனது வாழ்க்கையில் இலக்கு இல்லாமல் மற்றும் எந்தவித பந்த பாசங்களும் எண்ணங்களும் இல்லாமல் வன்முறை மட்டுமே அவனது உள்ளத்தை மறைத்து கொண்டிருப்பது மனது வேதனையால் விம்மியது. சரி, எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கீங்க? இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? உங்களுக்கு குடும்பம், மனைவி, குழந்தைகள்லாம் இருக்காங்களா? எனக்கா? எனக்கு வயசு 36ங்க. மனைவி இருக்காங்க, ரெண்டு பிள்ளைங்க. நான் 4 தடவை இங்கே வந்துட்டேங்க. அப்போலாம் சின்ன தண்டனை தான். எனக்கு இந்த ஜெயில் தண்டனைலாம் பழகி போயிருச்சுங்க. உங்கள் மனைவி பிள்ளைங்க நிலைமையை பற்றி நினச்சி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அவங்கள பார்க்காம கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. அவனது உறுதியான வார்த்தைகளில் திடீரென தடுமாற்றம். குரல் கம்மியது, கண்கள் பனித்தன. கண்களை துடைத்து கொண்டான். வன்முறைகளை மட்டுமே சுவாசித்துக் கொண்டிருக்கும் அவனை அதையும் தாண்டி அவனுக்குள்ளும் ஈரமுள்ள ஓர் இதயத்தை வெளிக்காட்டினான். சரி, எதுக்காக ஜெயிலுக்கு வந்தீங்க? இப்போ இந்த 20 ஆண்டு சிறை எதுக்கு? ஓ, அதுவா? குண்டர் கும்பல் சண்டைக்காக 6 மாதம், 1 வருஷம்னு ஜெயிலில் தண்டனை. ஆனால் இப்போது 3 பேரை வெட்டியிருக்கணும். ஆனால் ஒருத்தன் தப்பிச்சிட்டான், 2 பேரும் அங்கே போட்டுட்டேன். அவனது கண்கள் சிவக்க தொடங்கின. ஏன் அவங்கள வெட்டி கொண்டீங்க? அது கேங் சண்டைங்க. போதைப் பொருள் விற்கிறதுல ஆரம்பித்த பிரச்சனை. நீங்கள் வருத்தப்படலையா? வருத்தமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. கடைசியாக உங்களுக்கு எதுவும் உதவி? உதவியா? ஒன்று செய்ய முடியுங்களா? சொல்லுங்க. என்ன, 1-2 நாளைக்கு வெளியெடுக்க முடியுங்களா? வெளியெடுக்கணுமா? அதெல்லாம் முடியாதுங்க, அதுக்கெல்லாம் சட்டத்தில் இடம் இல்லை. ஆமாம், எதுக்காக அப்படி கேட்குறீங்க? உங்கள் குடும்பத்தை பார்க்கணுமா? ஆட, நீங்கள் ஒன்று. அதெல்லாம் இல்லைங்க. ஒரு முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னேன்ல, நான் 3 பேர்த்த வெட்டியிருக்கணும், 2 பேரை போட்டுட்டேன். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அவனையும் போட்டுட்டு வந்துடுறேன். முடியுமா? அதிர்ந்து போய் நான் வாயடைத்து நிற்கிறேன். நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத பதில் அவன் வாயில் இருந்து வெளிப்பட்டது. அவன் உள்ளத்திலும் உடம்பிலும் சதையிலும் இரத்தத்திலும் வன்முறை ஊறி கிடக்கிறது. அது இன்னும் தணியவில்லை. அமைதியாக பேட்டியை ஒரு பெருமூச்சுடன் முடித்து கொண்டேன். திகைப்பில் இருந்து நான் இன்னும் மீளவில்லை. மீண்டும் அவன் முகத்தை பார்த்தேன். அவன் முகம் மாறியிருந்தது. காவலாளிகள் சிறைச்சாலைக்குள் கொண்டு சென்றதை பார்த்து நின்றேன். இதுவரை சுமினி கரு பன்னீர்செல்வம் எழுதிய சிறுகதையை கேட்டீர்கள். குரல் மோகன், தயாரிப்பு குணசுந்தரி நாகராஜா.